Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatinal. Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal. Ningi vidaguna maritra attukuttindra thathina pidavagi devanukkum nabadandavaragi yesu kristuvukkum parisutha aaviyanavarkkum ippozhudum eppozhudum sadha kaalangalilum magimai undairpadhaga naam yavarum devanai magimaippaduthumbadiyaga utsaagamaga paadi devanai thudithu avarude naamathai magimaippaduthuvomaga பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணி நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணி நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவே, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரம பிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரம பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிற பரிசுத்த சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, குடும்பங்களே, நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலையில் நாம் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் 2 கொரிந்தியர் 4:6 இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய எதிர்காலத்தையும் ஒற்றுமைப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் சீராக்கவும் சீர்பொருந்தவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் ஆவின் சத்தம் கேட்கவும் அதன் வழியிலே நடக்கவும் வசனத்தால் வாழவும் ஜீவ அப்பமுடையதாக இந்த வசனத்தை நான் தேர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 4:6 இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனை ஆதியாகமம் 1:7 நாம் படிக்கிறோம். அப்பொழுது இருள் இருந்தது பூமியின் மீது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கர்த்தர் சொன்னார். சகோதரே, நம்முடைய இருதயங்களில் இருள் இருக்கிறது, பாவ இருள் இருக்கிறது. இப்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள இரட்சிப்பின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்கும்போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் நம்முடைய தலைகளை திருப்பிக் கொண்டோம்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் வந்து விழுந்தது என்று ஏசையா 53 அதிகாரத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை சிலுவையில் நீங்கள் பார்த்தால் அங்கே வடியும் இரத்தத்தையும் முள்முடியையும் அந்த கோர காட்சியை பார்த்தால் தேவனுடைய திட்டமாகிய அறிவு, ரட்சிப்பின் திட்டம் நம்முடைய இருதயங்களுக்கு விளங்குகிறது. தேவன் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இருளிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமின் ஒளி அவருடைய முகத்திலிருந்து நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறதாம். அன்பு சகோதரர்களே, எவ்வளவுதான் கடுமையான இருள் இருந்தாலும் ஒரு சிறு மெழுகுவத்தியை மூலையிலே நாம் கொளுத்தி வைத்தால் அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் உண்டாகி நம்முடைய கண்களுக்கு பார்வை உண்டாகும். ஒரு சிறு வெளிச்சம் இருளை விரட்டுவதை பார்க்கிறோம். அதே வேளையில் இந்த பூமி முழுவதும் வெளிச்சமாக இருக்கிற இரவு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மைல்களுக்கு அப்பால் பூமியின் மேலே ராக்கெட்டில் போகும்போது பூமியில் வெறும் இருள் தான் தெரியும். அதுபோல் இருள் கூட ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. வெளிச்சத்தை எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு மறைப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. சூரிய ஒளியிலோ அல்லது பெரு வெளிச்சத்துக்கு முன்னால் நாம் நிற்கும்போது நாம் அழகாக தெரிகிறோம். ஆனால் நமக்கு பின்பாக ஒரு நிழல் தெரிகிறது, அது இருளாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த நிழல் அந்த வெளிச்சத்தை பொறுத்து தரையில் விழுந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள். கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது நம்முடைய முகம் தெரிவது பளிச்சென்று தெரியுது. அதே போல் ஒரு வெளிச்சத்தில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது அது உயிர் உள்ளதாக நிற்கிறதாக காண்பிக்கிறது. ஆனால் நமக்கு பின்னால் விழுகிற நிழல் சாய்ந்து ஒரு செத்தவனை போல இருளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மெழுகுவத்தியாகவோ அல்லது ஸ்டேடியத்தில் வைத்திருக்கிற மிகப்பெரிய விளக்காகவோ அல்லது ஒரு சூரியனைப் போலவோ வராமல் நம் இருதயங்களில் தோன்ற பண்ணுகிற ஒரு வெளிச்சமாக, எ லைட் ஃப்ரம் யுவர் ஹார்ட், எ லைட் இன் டு யுவர் ஹார்ட், உங்கள் இருதயங்களில் தோன்றும் வெளிச்சமாக அவர் வந்தார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆதியிலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். பகலை ஆள பெரிய சுடராகிய சூரியனையும் இரவை ஆள சிறிய சுடராகிய சந்திரனையும் நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கணக்கிடுவதற்காக நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார். இந்த வெளிச்சங்கள் மனிதனுக்கு வெளியே வெளிச்சமாக இருக்குது. மனிதனுடைய இருதயத்திற்கான ஒரு வெளிச்சத்தை தேவன் கல்வாரி சிலுவையில் எல்லா மனுஷருக்காகவும் தந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆடு மாடுகளுக்கு அல்ல, தாவரங்களுக்கு அல்ல, கடல்வாழ் ஜந்துக்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் வெளிச்சமாய் இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5:5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. கவனியுங்கள், இருளானது அதை பற்றி கொள்வதில்லை. அதாவது டார்க்னஸ் கெனாட் காம்ப்ரஹெண்ட் கவர் த லைட். நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு வெளிச்சத்தையும் ஏதாவது ஒன்றில் மறைத்துவிட முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள இரட்சிப்பாகிய அறிவின் ஒளி நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கும் போது சாத்தான் கொண்டு வருகிற இருளாகிய அந்த தீமையை மறைத்து விட முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிறார்? நாம் கண்ணாடியை வீடுகளில் வைத்திருக்கிறோம். எந்த ஒரு அறிவுள்ள மனிதனோ காலையில் எழுந்தவுடன் முதலாவது தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறான். காரணம், தூங்கி எழுந்த பிறகு அவனுடைய முகம் கலைந்து இருக்கிறது, முடி கலைந்து இருக்கிறது, முகத்தோற்றம் கலைந்து இருக்கிறது. அது அவனுக்கே பிடிக்கலை. முதலாவது முகத்தை அலம்பி தலையை வாரி தன் முகத்தை மீண்டும் கண்ணாடியில் பார்த்து
பிறகு மற்றவர்களை காணும்படி வீட்டுக்குள்ளே நாம் திரும்புகிறோம், மற்றவர்களை சந்திக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? 24 மணி நேரமும் எப்போதும் நம்ம கண்ணாடிக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆனால் ஒரு கண்ணாடி எப்போ தேவையோ அப்போதெல்லாம் நாம் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முகம் மட்டும் காட்டக்கூடிய கண்ணாடி இருக்கிறது, மார்பு வரைக்கும் காட்டக்கூடிய கண்ணாடி இருக்கிறது, கால் வரைக்கும் காட்டக்கூடிய கண்ணாடி இருக்கிறது. நிலை கண்ணாடி என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அதற்கு முன்னால் நின்னால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ உயரமான கண்ணாடி முழு உருவத்தையும் காட்டும். இப்பொழுது நவீன உலகத்தில் நம்முடைய கண்ணாடிகள் முன்னால் மட்டும் தெரியாது, பின்னாலேயும் தெரியும். அதற்கான ஒரு ஃபோக்கஸ் மெத்தடை வச்சுருக்காங்க. கண்ணாடிக்கு முன்னாலே முகமும் தெரியும், கண்ணாடிக்கு பின்னால் நம்முடைய பின் உருவம் தெரியும். நம்முடைய 3D, நம்முடைய உடலினுடைய முப்பரிமாணமும் தெரியக்கூடிய அளவில் கண்ணாடிகள் வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, அந்த வசதி சாதாரண ஏழைகளாகி நமக்கு இருக்காது. பாவ இருள் நமக்கு முன்னாலேயும் இருக்குது, பின்னாலேயும் இருக்குது. இந்த முப்பரிமாண இருளை நீக்குவதற்கு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் யூதனாக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும், அவன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், அவன் அடிமையாக இருந்தாலும் எஜமானனாக இருந்தாலும், அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த கண்ணாடியாகிய வெளிச்சம் யாவருக்கும் உதவியாக இருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:9 பாருங்கள். உலகத்திலே வந்து, பேனால் அடிக்கோடிடுங்கள், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒரு வசனத்தில் கிறிஸ்தவம் பலஸ்தீன நாட்டில் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, அலாஸ்காவில் உள்ள கடைசி மனுஷன் வரைக்கும், பூமியில் உள்ள எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்கிற, நல்ல கவனிங்க, மெய்யான ஒளி, ட்ரூ லைட், இயேசு நம் இருளை நீக்கும் மெய்யான ஒளியாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கான வெளிச்சமாக இருக்கிறார். இந்த காலையில் அவருடைய வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கத்தக்கதாக வெளிச்சத்துக்கு வருகிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் நாம் நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று மின்சாரம் போய் வீட்டுக்குள்ளே இருள் வந்துவிடும். ரெண்டு காரியங்களை செய்யலாம். ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கலாம், அல்லது வீட்டுக்கு வெளியே போய் மிதமான கொஞ்ச வெளிச்சத்தில் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து நாம் பேசலாம். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, மனிதன் இருளை விரும்புவது கிடையாது. மேன் ஹேட்ஸ் டார்க்னஸ். நான் சில வார்த்தைகள் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியும். அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் நகரம் தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கேயும் ராத்திரி இருக்குது, இங்கேயும் ராத்திரி தான் இருக்குது, இருள் இருக்குது. ஆனால் அந்த பட்டணத்தில் அந்த வெளிச்சம், இரவெல்லாம் வெளிச்சம். ஆக மக்கள் எப்போதும் பகலென்றும் பாராமல், இரவென்றும் பாராமல் எப்போதும் மொய்த்து கொண்டிருப்பாங்க, சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க, சிலாகித்து கொண்டிருப்பாங்க, பேசி கொண்டிருப்பாங்க. அவர்களுக்கு பகல் போல் அந்த ஒளி தெரியும். இப்பொழுதெல்லாம் பெரும் கால்பந்தாட்டங்கள், கிரிக்கெட் விளையாட்டுகள் பெரும் வெளிச்சத்தில் இரவில் நடக்கிறது. அவ்வளோ துல்லியமாக அவர்கள் ஓடுகிற அந்த மைதானத்தினுடைய புல், அதனுடைய முனை நமக்கு தெரிகிறது, அவ்வளோ வெளிச்சம். ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ள பாவ இருளிலே அவன் இருக்கிறானே, அதை வெளிச்சம் போட்டு காட்ட யாரும் இல்லை, உதவி இல்லை. நான் என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் இருளிலே மூழ்கியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருக்கான தனிப்பட்ட வெளிச்சமாக இருக்கிறார். உன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற வெளிச்சமாக இருக்கிறார். உன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வெளிச்சமாக இருக்கிறார். உன்னை விளங்கி கொள்ளத்தக்கதான வெளிச்சமாக இருக்கிறார். ஆகவே இந்த காலையில் முதியவராக, இளைஞராக, பிள்ளைகளாக, எல்லா விதமான பருவநிலைக்கு ஏற்ற வேலை செய்கிறவர்களாக, அறிவாளிகளாக, கலைஞர்களாக நீங்கள் இருக்கலாம். உன்னுடைய ஆத்துமாவின் மீது அவரால் வெளிச்சத்தை பரவ செய்ய முடியும். நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:14
இப்பொழுது சீன நாடு இந்த சூரியன் எப்படி உண்டாயிற்று, அதிலிருந்து இவ்வளோ பெரிய வெளிச்சம் எப்படி வருகிறது, அந்த வெளிச்சத்துக்கு காரணமான வெப்பம் அது எங்கே இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது, ஒரு கால இந்த சூரியன் திடீரென்று இருளாக மாறிவிட்டால் மீண்டும் இன்னொரு சூரியனை நாம் உருவாக்கி கொள்ள முடியுமா, இப்படியெல்லாம் மனசை யோசிக்கிறான். ஆனால் பைபிளில் நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்தனுடைய ரெண்டாவது வருகையில் சூரியன் இருளாகும் என்று போட்டிருக்கு. மனுஷர்கள் வெளிச்சத்தை தேடுவார்கள். நரகம் என்பது இருளாக இருக்கிற இடமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற அறிவாகிய ஒளி நம்முடைய கண்களுக்கு தெரிவதற்கு பதிலாக நம்முடைய இருதயங்கள் மீது வீசப்படுகிறது. நம்முடைய இருதயங்கள் மீது அது வீசப்படும் போது எப்படி மருத்துவமனையில் சீஃப் டாக்டர் ஒரு ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்கும் போது அவர் நம்முடைய நெஞ்சுக்கூட்டை பிளந்து அந்த இருதயம் துடிக்கிறதை பார்த்து அந்த இருதயத்தில் எந்த நரம்பில் இரத்த அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை சரியாக வெட்டி இணைத்து நமக்கு ஒரு புதிய இருதயத்தை உருவாக்கும்படி முயற்சி செய்கிறாரோ, அது சரீர சம்பந்தமானது. நம்முடைய மனசாட்சியை, நம்முடைய மனதை, அதற்குள் அமிழ்ந்திருக்கிற குற்றங்களை குறைவுகளை கிறிஸ்துவின் முகத்திலுள்ள அறிவாகிய ஒளி மாற்றக்கூடியதாகவும் செம்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் முகத்திலுள்ள ஒளி தேவனை நமக்கு பிரதிபலிப்பதாக இருக்கிறது. The light from Jesus' face reflects God the Creator. யோவான் எழுதிய சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 14 வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்த பொழுது கன்னி மரியாளின் வயிற்றில் தேவனுடைய வார்த்தை மாம்சமானார். The word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த மாம்சத்திலே வளர்ந்த இயேசு கிறிஸ்து நாம் வளர்ந்தது போல வளர்ந்தாலும் அவர் வளர்வதற்கு இன்னொரு காரணம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மனிதர்கள் மத்தியில் இயேசு வந்த பொழுது இ வாஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மெர்சி. அவர் முழுமையான கிருபையும் இரக்கமும் உடைய சரீரம் உடையவராக இருந்தார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருக்கிறது. ஒரு கண்ணாடி கடைக்கு போய் நாம் வாங்கக்கூடிய ஒரு கண்ணாடியை பார்க்குறோம், இதை கொடு அதை கொடு, இது பெருசு இது சின்னது, இதனுடைய விலை என்ன அதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்து கண்ணாடிகளை நம்ம வாங்கலாம். கண்ணாடிகளுடைய ஃப்ரேமுக்காக தான் அதிக விலைகளை நம்ம கொடுத்து வாங்குகிறோம். கண்ணாடிகளின் பிரதிபலிப்புக்காகவும் கூட நம்ம வாங்குகிறோம். எல்லா கண்ணாடியும் நம்ம நினைக்கிற மாதிரி முழுமையாக நம்ம காட்டலை. பெல்ஜியம் கிளாஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம ஆழமாக காட்டும், ரொம்ப சிறப்பாக காட்டும். நம்முடைய முகத்தில் உள்ள முடி, அந்த முடியினுடைய கால்கள் அதனுடைய ஆணம் வரைக்கும் தெரியும், அவ்வளோ டீப்பாக இருக்கும். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள வெளிச்சம், பிதா எப்படி இருக்கிறார், ஹவு டிட் காட் லுக்ஸ் லைக், பிதாவாகிய தேவன் எப்படி காணப்படுகிறார், எப்படி தெரிகிறார், நான் பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 படிக்கிறோம். No one seen God. God is a spirit. He that worship him must worship him with spirit and truth. John 4:24. அதனால் பிதாவினுடைய முகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பார்வையாகி வெளிச்சம் இருக்குதுன்றத, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வந்த இயேசுவின் முகம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிதாவினுடைய மகிமை எதுவோ அது குமாரனுடைய மகிமையாக இருக்குதான். The glory of God is the glory of His Son. அப்படியே டிட்டோவாக இருக்கான், ஒரே மாதிரியாக இருக்கான். இந்த வெளிச்சம்
நமக்கு இந்த காலையில் தேவை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எபேசியர் 5:14 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆங்கிலத்தில் மார்ச்சரின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தமிழில் பிணவரை. சகோதரர்கள, பெரிய போர் நடக்கிற இடங்கள்லாம் பிணவரை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிங்க. இப்போ சாதாரண ஆஸ்பத்திரியில் ஒரு 10 பேருடைய உடல் இருக்கலாம், அல்லது ஒரு 50 பேருடைய உடல் இருக்கலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போர், ஒரு நாளைக்கெல்லாம் 1000 பேர் செத்துட்ருக்கான். அவனையெல்லாம் எவ்வளோ பெரிய அறையில் எப்படி அடுக்கி வச்சுருப்பான். அதில் ஒரு ஆள் சாகாமல் இருந்தால் கூட திடீர்னு அவன் விழிச்சிக்கலாம், ஏன்னா அவனுடைய காயம் அவ்வளோ பெரிதல்ல. அது செத்துட்டான்னு நினச்சி கொண்டாண்டாங்க, மயங்கிய நிலையில் இருந்ததுனால செத்துட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ அவனுக்கு விழிப்பு வந்த போது தான் தெரியுது, ஒரு பெரிய மரண மடைந்த மக்களுடைய குவியில் நடுவில் அவன் இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. அவன் கையை காலை அசைத்து உதைத்து எழுந்து வர முயற்சிக்கிறான். இந்த உலகத்தில் பாவம் செய்த மனிதர்கள் மத்தியில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாக ஒளியை பெரும்படியாக விழித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து கவனியுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த இடத்துல நாட்கள் பொல்லாதது அப்படின்னு சொல்கிற கருத்து இன்றைக்கி இருக்கிற இந்த நாட்களை குறிக்கிறதா, அல்லது நாம் கடந்த காலத்தை பேசுகிறோமா, அல்லது எதிர்காலத்தை பேசுகிறோமா? பெரும்பாலும் இந்த வசனத்தை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ரொம்ப மோசமான காலம் இது, கலிகாலம் இது, முன்னே இருந்தவங்கெல்லாம் யோகிதி மாதிரியும் நாம் வாழ்கிற காலம் ரொம்ப அயோக்கியதனமானதாகவும் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல காலத்தை பார்த்தால் என்ற இந்த சொல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலம். ஒரு மனிதன் ரொம்ப நல்லா இருந்தால் 70 ஆண்டுகள் வாழலாம், பலத்தின் மிகுதியால் 80 வருடங்கள் வாழலாம். இது தேவன் விதித்த திட்டம். ஒரு மனுஷன் மரித்த பிறகு திரும்பவும் நியாய தீர்ப்புக்கு மட்டும்தான் அவன் எழுந்திருக்கிறான். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு நிற்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27. ஆகவே இந்த இடத்துல நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லப்படுவது உன்னுடைய வாழ்க்கை காலம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் யோகிதியாக இருந்தாங்க, இப்போ தான் ரொம்ப மோசமான காலம் அப்படி இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் இது. இந்த அருவறுப்பான காலத்தில், இந்த துஷ்டர்கள் காலத்தில், இந்த தீமை நிறைந்த காலத்தில், இந்த பொல்லாத காலத்தில், இந்த இருளுள்ள வாழ்க்கையில் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி எழுந்திரு. ஆகவே எழுந்திருக்கிற மனுஷன் என்ன நினச்சிட்டு எழுந்திருப்பான், அந்த பிணவரையில் மயக்கமாக இருந்ததுனால அவனும் செத்துட்டான்னு தூக்கிட்டு வந்து ஒன்றா போட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு 100-150 பிணங்கள் நடுவில் அவன் உணர்வு பெற்று அவன் மயக்கத்திலிருந்து வெளியே வந்து அசைந்து பார்க்கனா மேலே பிணங்கள் அப்படி கிடக்கிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. ஒரு புழுவை போல அவன் நெளிகிறான், ஏன்னா வெளியே வரணும்னா ஏகப்பட்ட பிணங்கள் சாத்தப்பட்டிருக்கு அந்த அறையில். ஆனால் அவன் முயற்சி செய்து வெளியே வந்துட முடியும், ஒரு புழு போலையாவது வெளியே வந்துட முடியும், அவன் தரையில் ஊர்ந்து வந்து விட முடியும், அல்லது மற்ற பிணங்கள் மேலே ஏறி கூட வந்துட முடியும். அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மனசாட்சிக்கு தக்கதாக, நீங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக, உங்கள் மீது விழுந்திருக்கிற ஆயிரக்கணக்கான பாவ இருளிலிருந்து, கொடுமைகளிலிருந்து, இரத்த பிரியர்களாக இருந்தோமே அதிலிருந்து, விபச்சாரர்களாக இருந்தோமே அதிலிருந்து, திருடர்களாக இருந்தோமே அதிலிருந்து, கொள்ளைக்காரர்களாக இருந்தோமே அதிலிருந்து, பொய்க்காரர்களாக இருந்தோமே அதிலிருந்து, சகல விதமான பாவங்கள் ஒரு பிணவரையைப் போல இருக்கிறது, அது நம்முடைய இருதயத்தை போல இருக்கிறது. அங்கேயிருந்து நாம் எழுந்து வரத்தக்கதாக, அந்த வெளிச்சத்தை காணத்தக்கதாக, அந்த பிணவரை முழுக்க இருளாக இருக்கிறது,
அவன் அங்கிருந்து வெளியேறி கதவை திறந்தால்தான் வெளிச்சத்தை காண முடியும். நீங்கள் மனந்திரும்புதல் என்ற ஒரு கருத்தின் கீழே யூ நீட் டு பி ரிப்பன்ட் அண்ட் சீ த லைட் கம் அவுட் ஆஃப் த மார்ச்சரி ஆஃப் சின். பிணவரையிலிருந்து எழுந்து வெளியே வரத்தக்கதாக, நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த காலை உங்களை மாற்ற வேண்டும். 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதை தான் ஆங்கிலத்தை வில் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஒரு சித்தம், ஒரு தீர்மானம் இதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குணம் இருக்குது நமக்கு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு சித்தம் உடையவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்ன என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மை உண்டாக்கின பராபரனாகிய தேவன் என்ன விரும்புகிறார் அதை நாம் தெரிந்து கொள்ளணும். இருளில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி கிறிஸ்து. அந்த ஒளியை நீ விரும்பினால், அந்த ஒளியை விசுவாசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்கள் தோன்றும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் ஆத்மாவை மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் இருதயம் திருத்தப்படும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும், நீங்கள் சுகஜீவிகளாக மாறுவீர்கள். கர்த்தராக இயேசுவின் வருகையில் அவருடைய முகத்தை காணத்தக்கதாக மகிமின் முகமாக நீங்கள் மாற்றப்படுவீங்க. நேரத்தில் முகம் நான் சொல்கிறது நம்முடைய சரீர சம்பந்தமான முகம் அல்ல, நம்முடைய இறுதிய சம்பந்தமான முகம். நம்முடைய இறுதியும் பிரகாசிக்கத்தக்கதாக இந்த காலை மாற வேண்டும். இந்த காலையில் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும். மெய்யான ஒளி உங்கள் இறுதியத்தில் தோன்ற வேண்டும் என்று கேட்டு உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஞானமும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த தகப்பனே, நீர் உமது குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய போது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்து உமது முகத்தின் ஒளியாக மகிமைக்கேற்ற மகிமையாக வந்தாரே. எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருக்கிறாரே. இந்த தொழுகையில் கலந்து கொண்ட ஆங்காங்கே வசனத்தை கேட்டு கொண்டிருந்த மக்கள் எல்லா திருச்சபைகளிலும் அவர்கள் விழித்தெழ வேண்டும் என்று செபிக்கிற, அவருடைய இருதயத்தின் மாசு கசடு பாவமாகிய துர்குணம் நீங்கப்படத்தக்கதாக நான் செபிக்கிறேன். உமது பேர் அருளை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். என் ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் பேரின்ப நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் சம்பூர்ணமாய் இருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தயிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில்
தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக இரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் இரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்தாவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையே கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.